ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஸ்மி பிளாக்ஸ். நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பார்ட் சோறு எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நாங்கள் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பாட்சோறு செய்கிறதுக்கு வந்து நான் வந்து வெள்ளப்பச்சை அரிசி தான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது வந்து 2 சுண்டு வெள்ளப்பச்சை அரிசி எடுத்து வச்சிருக்கேன். அதோட சேர்த்து 2 கப் பால் நான் எடுத்து வச்சுக்கேன், தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கேன் 2 கப். அதோட சேர்த்து எங்களுக்கு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் தேவை. நான் வந்து தூள் பருத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம். இந்த பாட்சோறு சேர்த்து சாப்பிட்றதுக்கு வந்து நான் கட்டை சம்பளம் செய்யணும். அதுக்கு வந்து ஒரு 5 ரக்கம் 6 மிளகாய் வந்து நான் அரைச்சி வச்சிருக்கிறேன். அதாவது சின்ன சின்ன பொடி பொடி அரைச்சி வச்சிருக்கேன். அதோட சேர்த்து வெங்காயம், ஒரு வெங்காயம் தேவை. அதோட பாதி தேசிப்புளி தேவை. இதோடு சேர்த்து ஒரு பாத்திரம் மட்டும் இந்த பாட்சோரை போட்டு வைக்கிறது, ஒரு பாத்திரம் மட்டும். இந்த அரிசியை வந்து நாங்கள் நல்லா கழுவி எடுக்கணும். நான் இப்போ கழுவி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசியை நல்லபடியாக கழுவி எடுத்துகிட்டேன். இதுக்கு வந்து தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து 2 சுண்டில் வந்து அரிசி எடுத்தபடியாக வந்து 4 சுண்டு தண்ணி விட போகிறேன். இல்லாட்டி வந்து நீங்கள் அந்த அரிசிக்கு மேலே 1 இன்ச் அளவு தண்ணி இருந்தால் சரி, அதளவு நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் சரியாக வரும். அதாவது 1 இன்ச் அளவு இந்த கையில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவு அரிசிக்கு மேலே 1 இன்ச் அளவு தண்ணி நின்று சொன்னால் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும்னு நம்புகிறேன். இல்லாட்டி வந்து 4 கப் தண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் ஓகே. அதோட சேர்த்து இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு எல்லாத்தையும் போட்டு நாங்கள் வந்து அரிசியை நார்மலாக அவிய விட போகிறோம். அதை வந்து ஒரு மூடி போட்டு நீங்கள் அவிய விட்டிங்கன்னு சொன்னால் சரி. அதாவது வந்து கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் விட்டாலும் பிரச்சனை, லோ ஃப்ளேமில் விட்டாலும் ஹை ஃப்ளேமில் விட்டால் கொஞ்சம் குயிக்காக அவியும். இது பார்த்தீங்கன்னா 10 to 15 minutes வந்து இது வந்து அரிசி வந்து நல்லா அவிஞ்சு வந்துடும். இது பச்சை அரிசி தானே, அதால் அவிஞ்சு வந்துடும். இப்போ நாங்கள் வந்து 10 to 15 minutes ஆகிட்டுது. நாங்கள் பார்ப்போம் இப்போ ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு சொன்னால் நல்ல வடிவம் அவிஞ்சு வந்துட்டுது. இதெல்லாம் நார்மலாக ஒரு கிளறி விட்டுட்டு நாங்கள் இதுக்கு தேவையான பாலை வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால், அதை 2 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தேங்காய் பாலை நான் இதுக்கு ஆட் பண்ணுறேன். தேங்காய் பாலை ஆட் பண்ணிவிட்டோம். இதை நல்ல வழியாக கிளறி விட்டுட்டு நாங்கள் இதை வந்து மூடி விட போகிறோம். இந்த பாட்சோறு வந்து ஓகே ஆகிறதுக்கு முன்னே நாங்கள் வந்து இதுக்கு தேவையான நாங்கள் கட்டை சம்பளை செய்ய போகிறோம். வாங்க கட்டை சம்பளை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த தூளை இருக்கிற மிளகாய்க்கு வந்து கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணணும். வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு 10 to 15 minutes வந்து கொஞ்சம் ஊற விடணும். ஊற விட்டுட்டு இருந்தால் தான் எங்களுக்கு இடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து 10 to 15 minutes வந்து இதை வந்து ஊற விடணும். பார்த்தீங்க சொன்னால் இதை வந்து தண்ணியில் நல்லா ஊறிட்டுது. இதை வந்து நாங்கள் வந்து உரலில் போட்டு இப்போ இடிக்க போகிறோம். நல்லா பேஸ்ட்டாக வர மட்டும் இடிக்கணும். பேஸ்ட்டாக வந்தோடனே அதோட சேர்த்து வெங்காயத்தை நாங்கள் எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வடிவாக இடித்து எடுக்கணும். நாங்கள் முதலே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ண வழியாக எங்களுக்கு வந்து உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மலாக அடிச்செடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. இல்லாட்டி உப்பு காணாடி நீங்கள் கொஞ்சம் உப்பு அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துட்டு நாங்கள் இதுக்கு தேவையான கொஞ்சம் தேசி புளி விட போகிறோம். தேசி புளியும் ஆட் பண்ணிவிட்டு இதை வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டால் எங்களுக்கு சுவையான கட்ட சம்பால் ரெடி. இப்போ வந்து சம்பால் செய்தாச்சு. இப்போ பார்ப்போம் இப்படி ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்து சொன்னால் ரைஸ் வந்து நல்ல வடிவாக நீட்டாக வந்துட்டு இந்த டைமில் நாங்கள் வந்து நீங்கள் ரக்கலாம், மெனி வந்து ரக்கலாம். ரக்கி எடுத்துகிட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நாங்கள் அதை வந்து சரியாக லெவல் பண்ணிவிட போகிறோம். நான் வந்து இது ஒரு ட்ரெயில தான் போட்டு எடுக்க போகிறேன். அது ட்ரெயில போடுறதுக்கு முன்னால் வந்து நீங்கள் எடுத்து வச்சு கொஞ்சம் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பாலை வந்து கீழே நீங்கள் அந்த ட்ரேக்கு கீழே ஊற்றிட்டு அதை வடிவாக வந்து எல்லா இடத்தையும் படுற மாதிரி விட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் அந்த ரைஸை போட்டிங்கன்னு சொன்னால் சரி. நான் எனக்கு தேவையான எல்லா ரைஸையும் நான் எடுத்து நான் வந்து அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டேன். மாற்றிட்டு வந்து நான் இன்னொரு வாழை இலையை கொண்டு வச்சுருந்தேன். அந்த வாழை இலையால் மேலே வந்து மட்டப்படுத்தி விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழை இலையால் நான் எல்லாம் வடிவாக ட்ரையை வந்து வடிவாக மட்டப்படுத்தி விட்டுட்டேன். மட்டப்படுத்தி விட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து இதை வந்து அப்படியே விடணும். சொன்னால் இப்போ நீங்கள் வெட்டினீங்கன்னு சொன்னால் சரியாக வந்து இறுகி வராது. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் அதை வெட்டி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இறுகி நல்லா இறுகி வந்த பாட்சோரை வந்து நல்ல பீஸ் பீஸாக நான் வெட்டி எடுத்துட்டேன். வெட்டி எடுத்துட்டு இதோட சேர்த்து கொஞ்சம் கட்டை சம்பளம் அடித்து வந்து கட்டை சம்பளையும் சேர்த்து சாப்பிட போகிறேன். நான் வந்து சாப்பிட்டு பார்த்து வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் சேர்த்துனா நான் வந்து நல்லா நீட்டாக வந்தது. நீங்கள் மறுமுறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.